முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு இடங்களிலும் மூன்றாவது நாளாக மழைநீர் வடியாததாலும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து நிற்பதாலும் கடும் இன்னல்களை மக்கள் சந்தித்து வருகின்றனர். ஸ்டாலினுக்கு வாக்களித்ததற்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை என்ற பொறுமல்களும் கேட்கத் தொடங்கியுள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழகம் தயாராக இருப்பதாக விடியா அரசின் முதலமைச்சரும் அமைச்சர்களும் சொல்லி வந்த நிலையில் சென்னை மாநகராட்சியில் கொளத்தூர் தொகுதி மழைநீர் தேங்கும் தொகுதி என உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு. ஆனால் இன்றைய நிலவரப்படி கொளத்தூர் தொகுதியில் சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் மட்டுமல்லாமல் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்து மூன்று நாட்களாக வடியாமல் உள்ளதாக வேதனையோடு கண்ணீர் வடிக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். மழைநீரை வெளியேற்ற பலமுறை புகார் அளித்தும் நீரை வெளியேற்ற யாரும் வரவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட மக்கள். சம்பந்தப்பட்ட 6வது வார்டு கவுன்சிலர் உட்பட யாருமே வந்து உதவவில்லை என்பதும் அவர்களின் குற்றச்சாட்டு. திங்கட்கிழமை 1 மணிலேருந்து வந்திருக்கு, போக முடியல. 2 பொண்ணு இருக்கு, 10வது படிக்குது. நாங்கள்லாம் வாடகை வீடு இருக்குங்க, எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. எங்களால் வாடகை வீட்டில் கூட படுக்கவும் முடியல, உட்காரவும் முடியல. ரொம்ப கஷ்டப்படுறோம். குழந்தைங்கள வெளியில் அமுச்சு வச்சுருக்கோம் 2 நாள். இது இப்படியே போனால் நாங்கள் எப்படி இருக்கிறது, எங்கே போய் தங்குறதுன்னு தெரியல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹவுஸ் ஓனரும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறாங்க, அவங்களாலேயே முடியல. யாரும் வந்து பார்க்கலைங்க சார். மாமன்ற உறுப்பினர் யோகப்பிரியா அவங்க வந்தே இதுவரையிலும் பார்க்கவே இல்லை. ஓட்டுக்கு மட்டும் வந்தாங்க, ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுவரையிலும் எதுவுமே பார்க்கல, எதுவுமே கேட்கல. எங்களை வெறும் பொங்கல் மட்டும் புளியாவர பொங்கல் போடுறாங்க, அதுவும் நேற்று இன்றைக்கி காலையில் தான் போட்டாங்க. அந்த பொங்கல் வாங்கி யார் சார் சாப்பிட முடியும்? கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் சரியான திட்டமிடல் இல்லாமல் போடப்பட்ட மழைநீர் வடிகால்வாய் காரணமாகவும் கால்வாய் பணிகள் முழுமை பெறாததாலும் அதிக அளவிலான மழைநீர் குடியிருப்புகளுக்குள் வருவதாக குற்றம் சாட்டுகிறார்கள் இப்பகுதி மக்கள். கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட வெற்றிநகர், குமரன் நகர் குடியிருப்புகளின் அனைத்து சாலைகளிலும் இதுபோல் மழைநீர் வடியாமல் குடியிருப்பு வாசிகள் அவதியில் ஆழ்ந்துள்ளனர். தெருக்கள் வந்து தண்ணி 3-4 நாளாக இருக்கு. கவுன்சிலர்கிட்ட சொல்லி எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இது ராம்நகர், வெற்றி நகர், இது வந்து சிவலிங்கம் தெரு, வேணுகோபால் ஸ்ட்ரீட்டு, தேவிகம்மாள் ஸ்ட்ரீட்டு, பிரபு ஸ்ட்ரீட்டு, எல்லா தெருவிலையும் தண்ணி நின்று 3-4 நாள் ஆச்சு. எல்லாம் வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்குது. எல்லா சம்புக்குள்ளெல்லாம் தண்ணி போய் கை குழந்தெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. போன ஆட்சியில் வந்து தண்ணி நிற்காது. இப்போ இந்த தண்ணி இந்த வாட்டி தண்ணி நிற்குது இந்த தெருவில். எதனால என்னன்னு தெரியல. மெயின் ரோட்ல வடிகால் போட்டனால இங்க வந்து தண்ணி உள்ள தெருவுக்குள்ள வந்துட்டான்னு என்னன்னு தெரியல. எங்க தொகுதி முதலமைச்சர் தொகுதி என்று பெருமைப்பட்டு கொண்ட மக்கள் இன்று மழைநீரை கூட வெளியேற்ற முடியாத நிர்வாகத்திறனற்ற முதலமைச்சரின் தொகுதி இது என்று ஆதங்கம் காட்டுகின்றனர்.